மணல் மாதா கோவிலின் மேல். ஒரு சிறுவனுக்கு வந்து காலில் தட்டுப்பட்டுச்சு சிலுவை, அதோட சிலுவை இதான் மேலே இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதான் காயினை வச்சா ஒட்டும். இதான் கோயில், மண்ணுக்குள்ளே இருந்த கோயில் மேல். மணல் மாதா கோயில் மேல், மணல் மாதா கோவிலின் வரலாறு. தோமையார் இங்கே வந்து ஒரு மன்னரின் மகள் ஆவி பிடிச்சதை வந்து சரி பண்ணுறாப்புல. ஒரு பக்தர் கனவுல வந்து மாதா வந்து கோயில் கட்ட சொல்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கோயில் கட்டுறாங்க. இந்த ஊருக்கு பிரான்சிஸ் சேவியர் வந்து இறந்த ஒரு சிறுவனுக்கு வந்து உயிர் கொடுக்காங்க. இந்த ஊரில் ஒரு பொண்ணுக்கு வந்து நாரை வந்து மீன்களை பறைக்கி பறைக்கி கொடுத்து உதவியாக இருக்குது. ஆனால் அந்த பெண்ணு வந்து தப்பானவள், அவளுக்கு யார் மீன் கொடுக்க அப்படின்னு சொல்லி அரசர் வந்து ஒழுங்காக விசாரிக்காமல் தலையில் அந்த பெண்ணின் தலையில் வந்து தீ அடித்து அவனுக்கு தண்டனை கொடுக்காங்க. அதனால் அந்த பெண் சாபத்தினால அந்த ஊரில் வந்து மண் பொழிந்து மண்ணால் வந்து எல்லாமே மூடப்படுகிறது. அந்த ஊரோட கோவிலும் மண்ணுக்குள்ளேயே புதஞ்சிருது. அடுத்து அந்த ஏரியாவில் ரொம்ப வருடம் கழித்து ஆடு மேய்க்க போன ஒரு சிறுவனின் காலில் வந்து சிலுவை தட்டுப்படுது. அதை ஊர் பாதட்ட வந்து சொல்கிறாங்க, சொக்கன்குடி இருப்பு ஊர் பாதட்ட வந்து சொல்கிறாங்க. அவங்க எல்லாரும் தோண்டி பாதர் தலைமையில் வந்து தோண்டி பார்த்தா உள்ளே ஒரு கோவில் இருக்குது. அதுதான் அதிசய மணல் மாதா கோவில். அடுத்து நடக்க முடியாத ஒரு சிறுவனுக்கு வந்து மாதா வந்து நடக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அடுத்து பேச முடியாத ஒரு ஆளுக்கு வந்து மாதா பேச வைக்கிறதுக்கு உதவியாக இருக்காங்க. இதான் மணல் மாதா கோவில். எவ்வளோ மணல், செம்மண் எவ்வளோ மண் இருக்குது பார்த்தீங்களா.